வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபிஸில் பட்டாணியில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பட்டாணியையும் 2 பச்சை மிளகாவையும் நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன், அதாவது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணியே சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது கொதிச்சுட்டு இருக்கும் போதே இதை ஸ்டீம் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடினா அது கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்த பட்டாணியை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கோர்ஸ் இதுவாக அரைச்சி எடுத்துட்டேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அளவு பட்டாணிக்கு இந்த அளவுக்கு உருண்டைகள் நமக்கு வந்திருக்கு. இப்போது அதே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கொதிக்கிற தண்ணி 1/2 கப் அளவுக்கு இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான இடியாப்பத்துக்கெலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம், இல்லை கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு கொஞ்சம் குறைஞ்சதும் கையிலேயே வந்து நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயை தடவிடுறேன். இப்போ இது உள்ளே தான் நம்ம அந்த பட்டாணியை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம், கொழுக்கட்டை செய்கிற மாதிரியே. இந்த மாதிரியான மோல்டு உங்ககிட்ட இருந்ததுன்னா இதுலேயும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி கையிலே தான் எல்லா ஷேப்பும் பண்ண போகிறேன். இது பிகினர்ஸ்க்காக காமிக்கிறேன். மாவை இந்த மாதிரி அடைச்சிட்டு இதுக்கு மேலே அந்த பட்டாணியை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு திறந்தீங்கன்னா இந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரியான கொழுக்கட்டை ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேன். 5 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும். தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கையில் ஒட்டாது, அதுதான் இது வெந்ததுக்கான கரெக்டான பக்குவம். அவ்வளோதான், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஸ்நாக் ரெசிபியாகவோ இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. நான் குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உள்ளே இருக்க இந்த ஸ்டஃபிங்கும் வந்து அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ ஸ்நாக் ரெசிபியாகவோ இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலி செட்டோ ரெசிபிஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.